5 இயர்ஸ். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டு எத்திக்ஸில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். 11th எத்திக்ஸில் மொத்தம் 10 லெசன் இருக்குது. இதில் இந்த 5 லெசன் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 மெயின் ப்ரிலிம்ஸ் சிலபஸில் இருக்குது. ஸோ அந்த 5 யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின் மட்டும் பார்க்க போகிறோம். அது என்ன யூனிட்னா, யூனிட் 1 தமிழ்நாடு தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம், யூனிட் 2 சிந்துவெளி நாகரிகம், யூனிட் 3 தமிழ் இலக்கியங்கள் முன்னெடுத்தும் வாழ்வியல் நெறிகள், யூனிட் 4 தமிழர் கலைகள், யூனிட் 5 திருவிழாக்கள். இந்த 5 லெசன்ஸ் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இருக்குது, மீது படிக்க தேவையில்லை. ஸோ யூனிட் 1 தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம். முதல் க்வெஸ்சன், பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர்? அதற்கு ஆன்சர் டி கே சிதம்பரநாதர். ரெண்டாவது க்வெஸ்சன், கீழ்காண்பனவற்றில் பொருந்தாத இணையை கண்டறிக. ஆன்சர் பாலை ஏற்பாடு. மூணாவது க்வெஸ்சன், கீழ்காண்பனவற்றில் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பாரி முல்லைக்கு தேறியந்தவர். நாலாவது க்வெஸ்சன், பொருத்துக. தொண்டி தெண்டீஸ், முசிறி முசிறிஸ், பொற்காடு பகரி குமரி குமரி. அஞ்சாவது க்வெஸ்சன், பொது ஆண்டு முன் 5 நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர். ஆன்சர் ஹிப்பாக்ரேட்டஸ். ஆறாவது க்வெஸ்சன், பண்பெனப்படுவது பாடலிருந்து ஒழுகுதல். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் கலித்தொகை. செவன்த் க்வெஸ்சன், பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து இடைக்குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என தொல்காப்பியம் கூறுகிறது. காரணம், நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டில் சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்கள். ஆன்சர் கூற்று சரி, காரணமும் சரி. எயித்து க்வெஸ்சன், 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 5. நைன்த்து க்வெஸ்சன், பொன் செம்பு ஆகிய உலோகங்கள் மீது பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்கள். ஆன்சர் பட்டயங்கள். 10th க்வெஸ்சன், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதில் ஆன்சர் 2 and 4 சரி. அதாவது புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்தினை. 4th, பொருந்த காதலை பெருந்தனை என்று கூறுவர். 11th க்வெஸ்சன், சோழர் கால கிராம ஆட்சி முறையை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு உத்திரமேரூர். ஆன்சர் உத்திரமேரூர் கல்வெட்டு. யூனிட் 2 சிந்துவெளி நாகரிகம். 1st க்வெஸ்சன், சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகலாய்வு மேற்கொண்ட தொல்லியலாளர். ஆன்சர் சர் ஜான் மார்சல். 2nd க்வெஸ்சன், சிந்துவெளி மக்கள் தோல்நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள். ஆன்சர் கட்டில் என்னும் மீனின் எலும்பு. 3rd க்வெஸ்சன், கங்கா விஜயம் எழுதிய நூலின் பெயர். ஆன்சர் மதுரா விஜயம். 4th க்வெஸ்சன், பொறுத்துக. நீலக்கல். ஆன்சர் பசை, கட்டில், மீன் எலும்பு, தானிய களஞ்சியம், ஹராப்பா, அறியாத விலங்கு, குதிரை. 5th க்வெஸ்சன், பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடைக்குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று, ஹராப்ப மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர். காரணம், அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன. ஆன்சர் காரணம், கூற்று இரண்டும் சரி. 6th க்வெஸ்சன், பசுபதி என்ற சொல்லில் இருந்து பெறப்படும் பொருள். ஆன்சர் விலங்குகளின் கடவுள். 7th க்வெஸ்சன், பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் 1, 2 ரெண்டும் சரி. 1, சித்திர எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக எழுதப்பட்டவை. 2, சித்திர எழுத்துக்கள் வளமிருந்து இடமாக எழுதப்பட்டவை. 8th க்வெஸ்சன், சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1921. 9th க்வெஸ்சன், சிந்துவெளி மக்கள் தரைவெளி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு. ஆன்சர் எருது. 10th க்வெஸ்சன், சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர்.
ஆன்சர் அரசமரம். யூனிட் 3 தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். ஃபஸ்ட் குவஷன், வாய்மை பிழையா நன்மொழி என்று குறிப்பிடும் 8 தொகை நூல்களில் ஒன்று நற்றிணை. செகண்ட் குவஷன், சங்ககால பின்பார் புலவர் வரிசையில் இடம்பெறாதவரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் காரைக்கால் அம்மையார். தேர்ட் குவஷன், ஆற்றுப்படை நூல்கள் இயற்றப்பட்டதன் குறிக்கோள். ஆன்சர் அரசர்களின் வள்ளத்தன்மையை பற்றி பாடுவதற்காக இயற்றப்பட்டது. ஃபோர்த் குவஷன், கோவலன் செய்நன்றி மறவா பண்பினன் என்பதை எக்கூற்று புலப்படுத்துகிறது. ஆன்சர் மணிமேகலா என்ற தெய்வத்தின் நினைவாக தம் மகளுக்கு மணிமேகலை என்று பெயர் சூட்டியவன். ஃபிஃப்த் குவஷன், பின்வரும் நூற்றில் அகநூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. சிக்ஸ்த் குவஷன், பொறுத்துக. ஆன்சர் ஆ, அதனில் ஆ. வாக்கு தவறாமை. அந்த பக்கம் தசரதர். ரெண்டாவது செயல்வீரர், அதுக்கு ஆன்சர் அனுமன். தேர்டு நட்பு, ஆன்சர் குகன். ஃபோர்த்து விருந்து, அதுக்கு ஆன்சர் சபரி. செவன்த் குவஷன், பொருந்தாத இணையை சுட்டுக. பீமன் கொடை. எயித்து குவஷன், சரியான விடை குறிப்பை தெரிவு செய்க. இது பொறுத்துக்க தான். பாண்டு, அதுக்கு பாண்டோட மனைவி குந்தி. ரெண்டாவது ராமன், மனைவி சீதை. மூணாவது ராவணன், அவர் மனைவி மண்டோதரி. நான்காவது ததாற்றன், அவர் மனைவி காந்தாரி. நைன்த் குவஷன், பின்வரும் நூற்றில் பொருந்தாத இணையே எது? ஆன்சர் கூனி சகுனி. டென்த் குவஷன், தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம்? ஆன்சர் சீவக சிந்தாமணி. ஃபோர்த் யூனிட், தமிழர் கலைகள். ஃபர்ஸ்ட் குவஷன், ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை என்று கூறியவர்? ஆன்சர் கம்பர். செகண்ட் குவஷன், கீழ்காணும் கலைகள் நுண்கலை அல்லாதது எது? ஆன்சர் பரதக்கலை. தேர்ட் குவஷன், நூலோர் சிறப்பின் முகில் தோய் மாடம் என்று கூறியவர்? ஆன்சர் இளங்கோவடிகள். ஃபோர்த் குவஷன், பழங்காலத்தில் கட்டடங்கள் மரத்தால் கட்டப்பட்டவை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோயில் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் சிதம்பரம். ஃபிஃப்த் குவஷன், முதன் முதலில் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்ட குடைவரை கோவில் எது? குடைவரை கோயில். ஆன்சர் மண்டகப்பட்டு. அங்கே தான் இருக்குது. சிக்ஸ்த் குவஷன், பின்வரும் நூற்றில் இந்திய கோவில் கட்டடக்கலை பாணியை சாராதது எது? ஆன்சர் காந்தார கலை. செவன்த் குவஷன், பொறுத்துக. அது கீழ்காணும் நூற்றில் சரியான விடையை தெரிவு செய்க. ஆன்சர் ஆ, சிற்பக்கலை. அதற்கு மண்ணீட்டாளர்கள். ரெண்டாவது வாயில் காவலர்கள், அதற்கு துவாரபாலகர்கள். தேர்டு சித்திரம் எழுதும் கோல், அதற்கு துகிலிகை. ஃபோர்த்து கோட்டோவியம், அதாவது புனையா ஓவியம். எயித்து குவஷன், கீழ்காணுமரவற்றுள் பல்லவர்கள் கால குடைவரை கோயில் இடம்பெறாத ஊர் எது? ஆன்சர் பிள்ளையார்பட்டி. நைன்த் குவஷன், தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படும் கோவில் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் கழுகுமலை. டென்த் குவஷன், தென்னகத்து மேரு என அழைக்கப்படும் கோயிலை கட்டியவர்? ஆன்சர் ராஜராஜ சோழன். லெவன்த் குவஷன், கீழ்காணும் ஒற்றில் பொருந்தாத இணையே எது? ஆன்சர் நாயக்கர் புதுக்கோட்டை. டுவெல்த்து, கீழ்காணுவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சரியானவை, அதாவது மூன்றாம் குலோத்தொங்கன், திருப்பூணம், கம்கரேஸ்வரர் கோவில். நாலாவது விஜயாலயசோழன், நார்த்தராமலை கோயில். தேர்டீன்த் குவஷன், முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி? ஆன்சர் வெயங்குழல். ஃபோர்டீன்த் குவஷன், கீழ்காணப்பட்டு பொருந்தாதே கண்டறிக, வட்டிகை செய்தி. ஃபிஃப்டீன்த் குவஷன், ஏழு இசைகளுள் டேஷ் என்னும் இசையே இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது என்பர்? ஆன்சர் தாரம். சிக்ஸ்டீன்த் குவஷன், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர்
துடி சூர பதுமனை வென்ற பிறகு கடலினை மேடையாக கொண்டு முருகனுடைய பாடல்? 17th question. சிற்பக்கலையின் தோற்றவையாக கருதப்படுபவை? ஆன்சர் நடுக்கற்கள். 18th question. தமிழகத்தில் அகழாய்வு மேற்கொள்ளப்படாத இடம்? ஆன்சர் தாராசுரம். 19th question. தமிழகத்தில் மிக உயர்ந்த விமானத்தை உடைய கோவில்? ஆன்சர் தஞ்சை பெரிய கோயில். 20th question. கோவிலில் விமானம் என்பது? ஆன்சர் கருவறையின் மீது கட்டப்படும் அமைப்பு. 21. கற்றளி என்பது? ஆன்சர் கருங்கற்களால் கட்டப்படும் கட்டடம். 22. இந்தியாவில் ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய நந்தியின் சிற்பம் அமைந்துள்ள இடம்? லெபாஷி, ஆந்திரா. 15th. திருவிழாக்கள். 1st question. வைகுண்ட ஏகாதசி எந்த தெய்வத்தோடு தொடர்புடையது? மாயோன்னா திருமால். 2nd question. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. தேர் திருவிழா, அதாவது பூம்புகார். 3rd question. சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடைக்குறிப்பை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதான். நடுக்கல் வழிபாடு. ஆன்சர் வீர வழிபாடு. 2nd சூரசம்ஹாரம், செஞ்சது முருகன். 3rd திருவோணம், கேரளா கொண்டாடப்படுறாங்க. சித்தார்த்தர் பிறந்தது நேபாளம். 4th question. முப்பெரும் தேவியரை போற்றி வணங்கும் விழா? ஆன்சர் நவராத்திரி. 5th question. துல்ஹஜ் என்ற இஸ்லாமிய மாதத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை? ஆன்சர் பக்ரீத் பண்டிகை. 6th question. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்? ஆன்சர் புனித ஞாயிறு. 7th question. சரியாக பொருத்தப்பட்ட இடைக்குறிப்பு தருதுக. பொறுத்துக்க ஐவகை நிலம், அதற்கான கடவுள் கொடுத்துருக்காங்க. மருத நிலம், மருதம் இந்திரன். 2nd முல்லை மாயோன் அல்லது திருமால். 3rd பாலை கொற்றவை அல்லது நெய்தல் வருணன். 8th question. கீழ்காண மாவட்டத்தில் பொருந்தாத இணை எது? ஆன்சர் காமன் பண்டிகை, சைவ சமய திருவிழா. 9th question. பொருந்தும் இணையை கண்டடைக. ஆன்சர் குருநானக் எழுத மத நூல் வந்து ஆதிக்கிரந்தம். 10th question. தவறான கூற்றை கண்டறிக. ஆன்சர் பக்னி உத்திரம் இந்திரனுக்கு உகந்த நாள். ஸோ இந்த புக் பை கொஷின் இது வந்து பார்த்தாவே இதிலேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு எத்திக்ஸ்லேருந்து இது மட்டும் பார்த்தா போதும். தேங்க்யூ.